வணக்கம், இது டெய்லி ட்ரீட் 24/7. ரீசெண்டாக பெஞ்ச கனமழையினால் தென் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அப்படி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களுக்கு 3 லாரிகளில் 22 டன் நிவாரணப் பொருட்களை மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் சென்னையிலிருந்து அனுப்பி வச்சார். அனுப்பி வச்சுட்டு செய்தியாளர்களை சந்தித்து கமல்ஹாசன் பேசினார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் வழக்கறிஞர் அணியின் மாநில செயலாளரான திரு எம் ஸ்ரீதர் லயன்ஸ் கிளப்புடன் ஒருங்கிணைந்து சுமார் 15 லட்சம் மதிப்பிலான பொருட்களை திரட்டி தந்திருக்கிறார். அவருக்கு என் பாராட்டுகள். இவர்களோடு மக்கள் நீதி மய்யம் கோயம்புத்தூர் மண்டலம், மகளிர் அணி, மக்கள் நீதி மய்யம், பெங்களூர் கமலஹாசன் அர்ப்பணி இயக்கம் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் நிவாரணப் பொருட்களை திரட்டி தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது பாராட்டுக்கள். சென்னை வெள்ளச்சேதத்தின் போது மனித நேயத்துடன் களமிறங்கி உதவிக்கரம் நீட்டியவர்கள் இப்போது தென் மாவட்டங்களுக்கு தங்களால் இணைந்த அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறார்கள். சேகரிக்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் இன்று லாரிகள் மூலம் தூத்துக்குடிக்கு அனுப்பி வைக்கப்படும். உதவி தேவைப்படும் சூழ்நிலையில் இருப்பவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களிடம் தெரிவிக்கப்படும். இங்கே குழுமியிருக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒருமுறை என் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் என்னுடைய சகோதரர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால் பல முறை நான் பிக்பாஸ்லேயும் சொல்லியிருக்கேன், இங்கேயும் உதவி பண்ணும்போது ஓடி போய் தடுக்கி விழுந்து உதவி பண்ணாமல் நம்ம ஸ்டடி அணைக்கணும். உதவிக்கு போகிறவங்களே தடுக்கி விழுந்துடக்கூடாது. அதனால் நீங்கள் உதவிக்கு போகும் பொழுது உணர்ச்சியை விட திட்டமிடுதல் அதிகமாக இருக்க வேண்டும். ஒரு இடத்துல போய் காசை தூக்கி போடுறதுங்கிறது யூ ஆர் கிரியேட்டிங் அ ஸ்டாம்பீடு. ஒருவர் மோதிக்கொள்வாங்க, அவங்களுக்கு இருக்கிற பதட்டத்தில் ஒரு விபத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். அந்த மாதிரி பண்ணாமல் அதனால தான் இவ்வளோ தாமதமானது. ஏற்பாட்டுடன் அங்கே செல்ல வேண்டும். ஏன்னா இந்த உதவி வந்து கட்சி வரைகோடுகளுக்கு அப்பாற்பட்டது, மனிதநேயம் சார்ந்தது. அதனால் கட்சிக்காரங்க யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அப்படியே தொந்தரவு பண்ணாலும் அவங்களுடைய அறியாமைன்னு தான் அதை நினைக்கணுமே தவிர, நாம் சரியான அதிகாரிகளிடம் எங்கெங்கே போகலாம் போக முடியாதுன்னு உதவிக்கு போகிறவங்களையே மீட்டெடுக்கிற மாதிரி நம்ம நிலைமைக்கு வந்துடக்கூடாது. இப்போ கொஞ்சம் அவ்வளோ பெரிய ஆபத்துக்கள் அங்கே இல்லைன்னாலும் கரெக்டாக போக வேண்டியவங்களுக்கு போய் சேரணும். இதில் நடுவில் கிடைச்ச பொருளை வாங்கி அதையும் இருக்கிறதுக்கு ஆட்கள்லாம் இருக்காங்க. அதனால் கரெக்டாக நம்மளே பார்த்து இதில் எதுவும் கள்ளமாக கேட்டு போகிறாம நம்ம தான் போய் முன்னின்று நடத்த வேண்டும். ஏன்னா நல்லது செய்யணும்னா கூட அதை ஜாக்கிரதையாக செய்யணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள் அறிவுரைன்னு என்னுடைய சகோதரர்கள் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. அனைவருக்கும் ஆரோக்கியமான இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். வணக்கம்.